ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு மாதத்தில் பிறந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ நடப்பாங்க, எப்போ வந்து தவழ்வாங்க, எப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டி போட்டு நடப்பாங்க, எப்போ வந்து பார்த்திங்கன்னா குப்பரிப்பாங்க, இது மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டவுட் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அது ஃபுல்லாக நான் கமெண்ட்ஸில் வந்து எவ்வளோ தான் நான் ரிப்ளை பண்ணாலும் அது உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துடலாங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது என் பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேயே குழந்தைங்க குப்பரிப்பாங்க இல்லைங்களா. பட் ஆனால் என் பொண்ணு 3 மாதத்தில் குப்பரிக்கல. அவள் வந்து எந்த ஒரு நார்மல் பேபிக்கும் அவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் வந்து டிஃப்ரெண்ட்டுன்னா குப்பரிக்கவே அவள் அடிக்கலை. வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் ஃபஸ்ட்டு குப்பரிச்சா, குப்பரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவழ்ந்து போவோம் இல்லைங்களா, அவள் நெஞ்சில் தவழாமல் பின்னாடி பேக்லேயே ரிட்டன்லேயே இப்படியே தவழ்ந்துட்டு போனால் அந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிட்டு அவள் பண்ணுறதுக்கு எல்லாமே டிலே தான் ஆனிச்சு. இது நம்ம குப்பரிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவழ்ந்து இப்படியே பேக்கில் போயிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் நாங்களாம் ஒரு நாள் உட்கார வச்சு பார்த்தோம். அவள் வந்து கொஞ்சம் கையை ஊன்னிட்டு இப்படி உட்காந்தா, அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த உட்காந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளாவே நாங்கள் உட்கார வச்சா மட்டும்தான் அவள் உட்காருவோம், அவளாக எந்திரிச்சு அவளுக்கு உட்கார தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கரில் வாங்கி வாக்கரில் நாங்கள் உட்கார வச்சோம். வாக்கரில் உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக ஆரம்பித்தா. வாக்கரில் மட்டும்தான் போவா, அப்புறம் எழுந்திரிச்சு நம்ம தூக்கி கீழே உட்கார வச்சிடணும், இப்படி தான் இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப்படியே இழுத்து 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 நடந்தா, காலை வந்து அப்படி கொஞ்சம் இழுத்து இழுத்து அவ்வளோ நடப்பா. அப்புறம் நாங்கள் எந்திரிக்க செவுத்தில் வச்சு வச்சு நிற்க வச்சு நிற்க வச்சு பழவுனேன், எந்திரிச்சு நிற்க வச்சு பழவுனேன். அப்போ அந்த வந்து பார்த்திங்கன்னா செவத்தை பிடிச்சிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தா. ஒரு 2 நாள் தான் செவத்தை பிடிச்சா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அப்படியே நான் கொஞ்சம் நான் தத்தி நடப்பான் நடந்து வந்துட்டா. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவளுக்கு எதுவுமே என் பொண்ணை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் பயப்படுவா அந்த விஷயத்துக்கு. இன்றைக்கி அவள் எந்திரிச்சு அவளை நம்ம நிற்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் அவளை பயப்படுவா. மறுநாள் அவளாக ஒரு டைம் அவள் செஞ்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவளை எதுவுமே பண்ண தேவையில்ல, அவள் அடுத்தது நாள் அதை செஞ்சுக்கிட்டே இருந்து ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரி தான் குப்பரி கடிக்கும் போதும் அது மாதிரி தான். குப்பரி கடிக்கிறப்போ எப்போ குப்பரிப்பான்னு நாங்கள் எவ்வளோ இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு வேதனையும் நான் அனுபவிச்சு தான் வந்திருக்கேன். அதனால் டோன்ட் ஒரி சிஸ்டர், யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க, அடுத்தடுத்த கட்ட ஸ்டேஜ் தாண்டி போயிடுவாங்க. இப்போ நம்ம ரொம்ப இந்த குழந்தைங்களை பொறுத்தளவே டாக்டர் உங்களுக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ அதே மாதிரி தான் நம்ம குப்பரிக்க நார்மல் பேபிங்க குப்பரிப்பாங்க கொஞ்ச நேரம் இருப்பாங்க. இவ்வளோ அப்படி கிடையாது, முன்னாடி தான் தவழில், ஆனால் பேக்கில் வந்து எங்களால் எடுத்து போட முடியாது. அவள் பேக்கில் போய்கிட்டே இருப்பாள், ஒரு நாளைக்கு 30 டைம் 40 டைம் அவள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து இவ்வளோ தான் இருக்கும். பட் ஆனால் அவள் அந்த அவள் ஒர்க் அந்த உடம்புக்கு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக கொடுப்பா, எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், உடம்பு இளைச்சிப்படுவோம்னு லீனாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாள். அவள் அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மீறி அவள் வந்து பார்த்திங்கன்னா அவள் உடம்பு அந்தளவுக்கு குழந்தைங்க அதான் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டிவாக இருக்கிறது தான் டாக்டர் கேட்பாங்க, எந்த நடக்கலையோ அது மாதிரி நம்ம கேட்க மாட்டாங்க. எப்போவுமே குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கா அதை மட்டும் தான் டாக்டர் நம்மகிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி இவள் எல்லா டைமுமே பண்ண ஆரம்பித்தா. அது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கிறது அப்படி தான், ஒரு நாள் தான் நான் செவத்தை பிடிச்சி நடக்கிறது பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவளாகவே ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவளே நடக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஒரு நடக்கிறதுக்கு வந்து அவளுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 1.5 வயசு. 1.5 வயசில் தான் அவள் நல்லா நடந்தான் இல்லை, நடக்கவே பழகுனா. அதுக்கப்புறம் 1.5 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வருஷமும் 7வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பீடாகவே நடக்க ஆரம்பித்தா. வாசப்படியில் மட்டும் உட்காந்து தான் போவாள், அது அவளுக்கு தெரியல அதில் எடுத்து வைக்கணுங்கிறது. அப்புறம் ஒரு நாள் மட்டும்தான் அதை ட்ரை பண்ணா, மறுநாள் இருந்து வாசப்படியில் நல்லா அவளே காலையை எடுத்து வச்சுட்டே போவோம், உட்காந்தே போக மாட்டான், எடுத்து வச்சே போவா. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசுக்கு மேலே அவள் வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த 1.5 வயசுக்குள்ளே எல்லாமே ஆனால் பண்ணிட்டான். அவள் பேக்கில் போகிறதா இருக்கட்டும், குப்பரிக்கிறதா இருக்கட்டும், எந்திரிச்சு நடக்கிற விஷயமா இருக்கட்டும், தவழ்ந்து போகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசுக்குள்ளே எல்லாமே அவள் பண்ணி முடிச்சிட்டா. இப்போ நார்மல் குழந்தைங்களாம் 8 மாதத்தில் 8 அடி ஒப்புன்னு சொல்லுவாங்க, பெண் குழந்தைங்களை பொறுத்தவரை 8 மாதத்தில் 8 அடி எடுத்து வைப்பாங்கன்னு. பட் ஆனால் அவள் 8 மாதத்தில் அவள் தவளை கூட செய்யலை, வாக்கரில் உட்கார வச்சா ரவுண்ட் சொல்வா, அவ்வளோதான், நாங்களாம் தூக்கி உட்கார வைக்கணும் அந்த மாதிரி தான் இருந்தா. ஆனால் அந்த 1.5 வயசுக்குள்ளேயே அவள் எல்லாமே பண்ணிட்டா. இப்போ 1.5 வயசுக்கு மேலே அவள் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிலே தான் ஆகும், ஆனால் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். அதனால் டிலே ஆகுனா நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு 1.5 வயசு வச்சு வெயிட் பண்ணுங்கள். அந்தந்த கட்டத்தில் அதை கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் டிலே ஆனாலும் அந்த ஸ்டேஜில் அவங்க எல்லாமே பண்ணிவிடுவாங்க, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மானு கூப்பிட்ற அந்த தருணம், அது வந்து அது அந்த 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 நிமிஷத்தை நீங்கள் வந்து நம்ம நினைச்சோம்னா வந்து இல்லை, நான் பெற்ற போது கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேனோ என்னென்னு தெரியல, அவள் அம்மானு கூப்பிடும் போது கண்ணீரே வந்துட்டு என் அக்காட்டெலாம் நான் ஷேர் பண்ணி கூட நான் ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் அவள் என்னை அம்மானு கூப்பிட்றான்னு.
அவள் ஃபஸ்ட்டு சொன்னதே அம்மானு தான் கூப்பிட்டா. ஒரு பார்த்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை நான் பால் காய்ச்சிட்டு இருந்தேன், இவளுக்கு பால் கொடுக்குறான், இவள் விளையாண்டுட்டு இருந்து டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தா. அப்போ தவழ்ந்துட்டு சும்மா உட்காந்தா இருப்பா, தவழ்ந்து தவழ்ந்து போவாள் காலை இழுத்து இழுத்து. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிட்டு இருக்கேன், பால் டம்ளர்ல தான் எடுத்து ஊற்றுனா. இவள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அம்மா அம்மாண்ணா அம்மான்னு நல்ல அம்மா 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 அப்படின்னா. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அழுகையும் வந்துச்சு. என்னம்மா சொன்ன என்னம்மா சொன்ன அப்படின்னு நான் திருப்பி கேட்குறேன். அவன் நான் என்ன சொல்கிறேங்கிறத அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். திருப்பி திருப்பி அம்மா அம்மா அதை வந்து நான் திருப்பி திருப்பி அவள்கிட்ட கேட்டு நான் சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டே இருந்தனால அவள் அடிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருந்தாள். ஒரு 2 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அதை விடாமல் சொல்லிகிட்டே இருந்தாள். 2 நிமிஷம் விடுவா, திரும்பி சொல்லுவாள், 2 நிமிஷம். அந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம உலகத்தில் எதுவுமே வேண்டாம், இது மட்டும் போதும், இன்றைக்கி மட்டும் நான் இருந்தால் போதும், அந்த நிலைமைக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு என்ன. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் நமக்கு வந்து நம்ம குழந்தைங்க செய்யும்போது ரொம்ப உங்களுக்கு நான் என் குழந்தை வந்து என் கையில் நான் 3 மாதம் 2 மாதம்லாம் இருக்கும்போது எப்படா மற்ற குழந்தைங்களாம் விளையாடு வெளியில் என் குழந்தை எப்படா விளையாடும் இந்த மாதிரி நினைப்பேன். பட் அந்த ஸ்டேஜ் வரும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ என்ன நினைக்கிறது, எப்படா நம்ம குழந்தை ஸ்கூல் போவோம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கும் தோணுச்சு. அதனால் நீங்கள் எதுவுமே கவலையப்படாதீங்க. அது அடுத்தடுத்த கட்ட ஸ்டேஜ் கடவுள் இருக்கார் நமக்கு. நமக்கு வந்து நம்மளாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளவங்கன்னு கடவுளுக்கு தெரியுதுன்னுவோ நமக்கு அதனால் இவ்வளோ சோதனை நம்ம கொடுக்குறாரு. அதனால் எதை வச்சுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்க வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது நமக்கு இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கோம்னா இந்த குழந்தை வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லைஃப் இருக்கும். அதுக்கு அதை நினச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. எல்லா குழந்தையும் அப்படி தான், நான் இந்த குழந்தையும் சொல்ல பர்டிகுலராக எல்லா குழந்தையும் அப்படி தான். பட் கொஞ்சம் கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்கறதுனால நம்ம அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம மனசை ஆறுதல் படுத்திட்டு போக வேண்டியதான். பட் ஆனால் நான் என் பொண்ணை இருந்ததுக்கு நான் இப்போ எவ்வளோ நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவன் அப்பான்னு கூப்பிடும்போது அம்மானு கூப்பிடும்போது லாலின்னு சொல்லுவாள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லாலின்னு சொல்லி தலையை அப்படி சுற்றி இப்படி இப்படி பண்ணுவாள். அது வந்து சில அவள்கிட்ட வந்து எனி டைம் நான் விளையாண்டுட்டே இருக்கும்னு நினைப்பேன். அவங்க அப்பா கூடயும் சரி என் கூடயும் சரி என்கிட்ட கூட அவங்களோட அவங்க அப்பாட்டு ரொம்ப செல்லும். அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் அப்பான்னு அவர் அப்பான்னு அவர் கூப்பிடுவாள், அவர் திரும்பி எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா அப்பா 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 அப்பான்னு திரும்பி சொல்லிகிட்டே இருப்பாள் என்ன அம்மா அப்படின்னு கேட்பாரு. அப்படியே அதெல்லாம் வந்து நம்ம அனுபவிச்சா தாங்க தெரியும். அது மாதிரி நம்ம குழந்தைங்க எல்லாமே நமக்கு நம்ம நம்ம ஆரம்பத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம், அப்போ நமக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் நம்ம இப்படிலாம் நம்ம அந்த சந்தோஷம் வந்து அதை நம்ம குழந்தைங்க நம்ம கூப்பிடும் போதும் நம்ம அனுபவிக்கும் போதும் அது வந்து அது உங்களுக்கு உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா கொடுத்தா கூட அது வந்து அந்த சந்தோஷம் வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. அந்த சந்தோஷம் வந்து வரவும் செய்யாது, அது குழந்தைங்களால தான் வரும். பட் ஆனால் என் குழந்தையால் அது வந்துச்சு. அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சிஸ்டர் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. நம்ம குழந்தைங்க நல்லா வருவாங்க. நம்ம குழந்தைங்க பேசும்போது விளையாடும் போதும் ஒவ்வொன்றும் உச்சரிக்கும் போதும் நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். ஐயோ இப்போலாம் நடந்திருக்கணுமே, 8 வயசு 8 அடி எடுத்து வைக்கணும் சொல்லுவாங்களே, இப்போ நடந்திருக்குமேனு அப்போ நம்ம எனக்கு ஐயோ நம்ம என்ன குழந்தை நம்ம நடக்கலையே அந்த மாதிரி நானும் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. டிலே ஆகும், ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு அனுபவம் இல்லை. நம்ம நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போதும் இதை பற்றி யாரும் சொல்கிறதுக்கும் யாரும் கிடையாது. நம்ம யாராவது இப்போ நம்ம ஓனாக யாராவது வளர்த்துருந்தா தான் அவங்கக்கிட்ட கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எனக்குமே நானுமே உங்களை மாதிரி வேதனை தான் பட்டேன். இப்போ நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி நானும் யார்ட்டையாவது கேட்டால் நமக்கு மன ஆறுதலை கூட அடைஞ்சிருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, இந்த கொரோ மாதம் குழந்தைய பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி கீழே எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவு என் குழந்தைய வச்சு நான் என்ன பண்ணணும் என் உண்மையான விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.